இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து கர்த்தரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் எதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 6:56, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஆண்டவர் யாரோடு நிலைத்திருக்கிறார்? அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன். இது ஆண்டவருடைய திருவிருந்தை நமக்கு காட்டுகிறது. அவருடைய மாம்சம், அவருடைய இரத்தம் நமக்காக, அவர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்காக அவர் சிந்தி கொடுத்தார். நாம் இதை திருவிருந்து ஆராதனையாக நாம் அனுசரிக்கிறோம். விலையேற பெற்ற ஆண்டவருடைய இரத்தம், விலையேற பெற்ற ஆண்டவருடைய சரீரம். இந்த உலகத்தில் யாரும் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய அன்பு, அவருடைய தன்னையே முழுவதுமாக அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்கிற தியாகத்தை அந்த திருவிருந்து நமக்கு காட்டுகிறது. இன்றைக்கு இந்த திருவிருந்திலே நாம் எப்படி கலந்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு பரிசுத்தமான ஒரு நியமம். இதை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம், எப்படி அந்த திருவிருந்திலே கலந்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதோ கடமைக்காக அல்ல, திருவிருந்தில் நம்ம பங்கு கொள்ளணும், இல்லைனா அது நமக்கு மனசுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் அல்ல. அதை நாம் அது உபவாசத்தோடு, பொறுத்தனையோடு. பழைய காலத்துலலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் திருவிருந்துன்னு சொல்லி சொன்னால் முந்தின நாள் சாயங்காலமே ஆயத்தமாக இருப்பாங்க. மறுநாள் திருவிருந்து ஆராதனைன்னு சொன்னால் அதற்காக ஆயத்தப்படுவார்கள், தன்னை பரிசுத்தப்படுத்துவார்கள் ஜபத்தினாலும். ஒருவேளை ஆகாரத்தை ஒதுக்கி கூட முந்தின நாள் மறுநாள் திருவிருந்து ஆராதனைனா சாப்பிடாமல் இருக்கிறவங்களும் உண்டு. முந்தின நாளே தங்களை பரிசுத்தப்படுத்துவாங்க, அந்த பந்திக்கு செல்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வார்கள். பயபக்தியோடு திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்கிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த நாட்களிலே அந்த பரிசுத்தம் குறைந்து கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனோ தானோ என்று அலட்சியமாக அதை ஒரு சடங்காச்சாரமாக ஆசரிக்கிற மக்களும் உண்டு. ஆனால் உண்மையாக அந்த திருவிருந்திலே அதன் கருத்தை, அதன் பொருளை உணர்ந்து திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகிற பொழுது நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். நாம் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறோம், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன், அவரும் நம்மோடு நிலைத்திருக்கிறார். அவருடைய மாம்சம் நம்முடைய மாம்சத்தோடு, நம்மோடு அவருடைய மாம்சம் இணைகிறது. அவருடைய இரத்தம் நம்முடைய சரீரத்திற்குள்ளாய், நம்முடைய ஆத்மாவுக்குள்ளாய் கடந்து வருகிறது. விலையேற பெற்ற இரத்தம், பரிசுத்தமான இரத்தம், அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு அது கலந்து வருகிறது. மட்டுமல்ல, அந்த அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. 54 நாம் பார்க்கிறோம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம், நித்திய ஜீவன் உண்டு. இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து கிறிஸ்தவர்கள், நித்தியத்தை பெறணும் அப்படிங்கிற வாஞ்சை நமக்கு உண்டு. நிச்சயமாக திருவிருந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். யார் மேலேயும் நமக்கு வைராக்கியம் வேண்டாம். ஒருவேளை குருவானவர் மேலேயோ எந்த ஒரு வைராக்கியமும் நமக்கு வேண்டாம். எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம், எனக்காக கொடுக்கப்பட்ட மாம்சம் என்று சொல்லி நாம் அதிலே கலந்து கொள்கிற பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த உணர்வோடு, பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு அந்த பந்தியிலே சேர்ந்து நாம் அதை புசிக்கிற பொழுது, பானம் பண்ணுகிற பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவர் ஒரு நாளிலே நம்முடைய சரீரம் மறித்து மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்டாலும் ஆண்டவர் ஒரு நாளிலே என்ன செய்வார், அந்த சரீரத்தை எழுப்புவார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். நாம் அந்த திருவிருந்த அசால்ட்டாக, அற்பமாக, அலட்சியமாக எண்ணக்கூடாது. பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு, எனக்காக என்னுடைய சாம். நிறைய பேர் பார்த்தோன்னா அவ சிலர்லாம் அந்த ஆல்டரில் நின்று முழங்கால் போடும்போது, ஆண்டவரே என்னுடைய சாபமெல்லாம் நீங்கட்டும், என்னுடைய வியாதி பலவீனமெல்லாம் மறையட்டும் ஆண்டவரே, என்னுடைய தரித்திரம், என் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் மறையட்டும் சொல்லி எத்தனையோ பேர் பொறுத்தனையோடு திருவிருந்திலே பங்கு பெற்று விடுதலையையும் சுகத்தையும் பெற்றவர்கள் அநேகர் உண்டு. நாம் கூட அந்த திருவிருந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற பொழுது அந்த பரிசுத்த பந்தியிலே நாம் பயபக்தியோடு நாம் கலந்து கொள்வோம். ஒரு தடவை அந்த
அன்னை தெரேசா என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய அந்த பெரிய ஊழியம் செய்கிற அந்த அம்மா, சேவை செய்கிற அம்மா, ஓமன் நாட்டில் அந்த நாட்டினுடைய மன்னர் அந்த அம்மாவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்காங்க. நீங்கள் வந்து எங்கள் தேசத்தில் வந்து உங்கள் சேவையை பண்ணுங்க, உங்களுடைய சேவை எங்கள் தேசத்திற்கு தேவை என்று சொல்லி அந்த மன்னர் அந்த அம்மாவுக்கு அழைப்பு விடுவிக்காங்க. அந்த அம்மா அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த மன்னர்கிட்ட கேட்காங்க, நான் உங்கள் நாட்டில் சேவை செய்யணும்னா எனக்கு ஒரு தேவாலயம் வேணும், ஒரு குருவானவர் எனக்கு வேணுங்காங்க. உடனே அவர் கோபப்படுகிறார், நான் உங்களை மத பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இங்கே அழைக்கலை, நான் உங்களை சேவை செய்கிறதுக்கு தான் நான் உங்களை அழைக்கிறேன். நான் ஊழியம் செய்வதற்கு தான், நான் ஊழியம் செய்வதற்கு அல்ல, நான் உங்களை சேவை செய்வதற்கு தான் இங்கே அழைக்கிறேன் என்று சொல்லி சொன்னாராம். அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம், மன்னரே, நீங்கள் கொடுக்குற ஆகாரம் அது என்னை போஷிக்க மாட்டாது. அந்த போஷாக்கெல்லாம், அந்த உணவெல்லாம் நான் சேவை செய்வதற்குரிய பலனை எனக்கு அது என்ன செய்யாது, கொடுக்காது. எனக்கென்று சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் தான் எனக்கு பலன் கொடுக்கும். அதனால எனக்கு ஒரு ஆலயம் வேணும், எனக்கு ஒரு குருவானவர் வேணும், நான் அந்த திருவிருந்து எனக்கு வேணும், நான் அதில் பங்கு பெறணும். அதுதான் என்னை பலப்படுத்தும், எனக்கு சேவை செய்வதற்கு வேண்டிய பலனையும் போஷாக்கையும் கொடுப்பது ஆண்டவருடைய இரத்தமும் அவருடைய சரீரமும் தான் அப்படின்னு சொல்லி அயனென்று சொன்னால், அவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் அவர் எனக்காக சிந்தினார். அதை நான் புசித்து பானம் பண்ணும் பொழுது தான் எனக்கு பலன் உண்டாகும், அதுதான், அதை வைத்து தான் நான் இந்த சேவையை செய்ய முடியும் என்று சொன்னாராம். அந்த மன்னர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாராம். உண்மையிலே நாம் எத்தனை பேர் இந்த திருவிருந்து, இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு ஆண்டவருடைய சந்நிதிக்கு வரும் பொழுது தான் உண்மையாகவே ஆண்டவர் சொல்கிறார், அதில் பங்கு பெறும் பொழுது திருவிருந்தில் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைத்திருக்கும்படியாய், ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திருவிருந்தினுடைய மேன்மையை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் அதை அலட்சியமாக எண்ணாதபடி ஆண்டவரே, பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் தாழ்மையோடும் ஆண்டவரே அந்த திருவிருந்திலே கலந்து கொண்டு உம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும், உம்மிலே நிலைத்திருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். மேட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.